ஹே கைஸ் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4E Tech தமிழ். இது நத்திங் ஃபோன் 1. ரொம்ப ஸ்லீக்கான சின்ன பாக்ஸில் அதிகமான ஹைப்போட ஒரு ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது பார்ப்போம். பிராண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸில் அவங்க கொடுத்துருக்கிறது நத்திங், வெறும் ஃபோன் மட்டும்தான். பட் ஸ்டில் எனக்கு ஒரு கேஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, இதை தனியாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கேஸ், இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல டிசைன் லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வைப் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மேபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பார்த்தா நத்திங் ஃபோன் தெரியும். வேறு எந்த ஃபோனோடையும் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. அதை நீங்கள் எல்லா ஃபோன்ஸ்க்கும் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே லான்ச் ஆகுது. எனிவேஸ், இது மட்டும் இல்லாமல் பேக்கில் ஃபுல்லாக LEDs கொடுத்துருக்காங்க. இது கிளிஃப் லைட்ஸ் அப்படின்னு நத்திங் சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சில யூஸஸும் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ்லேருந்து ஒரு சில விஷயம் நம்ம பண்ண முடியும். உதாரணத்துக்கு சார்ஜ் பண்ணையில் இந்த LEDயை சார்ஜிங் லெவலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம். எப்போவுமே ஆன் ஆகிருக்காது, பட் செக் பண்ணுங்கள லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்தே செக் பண்ண முடியும். இது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்க்கு, அதாவது ஆக்சசரிஸை சார்ஜ் பண்ணலையோ இது லைட்டாக ஆகும். ஸோ எஸ், இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது 15 watts வரைக்கும், ரிவர்ஸ் வயர்லெஸ் 5 watts. இப்போ சில ஃபோன்ஸில் வந்து ஃப்ளிப் டு மியூட் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் வெறும் சைலண்ட்டாக மட்டும் ஃபோன் ஆகாமல் பேக்கில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரையில் கிளிஃப்ஸ் லைட் அப் ஆகும். அதுக்கு நத்திங் ஒரு 10 ரிங்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளிஃப்ஸோட பர்ஃபெக்டாக சிங்க் ஆன மாதிரி. இதெல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது நீங்கள் இண்டிவிஜுவல் காண்டாக்ட்ஸ்க்கு செட் பண்ணலாம். ஸோ ஃபோன் சைலண்ட்டில் இருக்கையில் கூட அந்த கிளிஃப்ஸ் எப்படி லைட் அப் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ அந்த ரிங்டோன்ஸை பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த LEDs ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஃபில் லைட்ஸ் ஆகும், டபுள் ஆகும். இப்போ ஒரு உதாரணம், இது கிட்கேட், ஒரு டோட்டல் டார்க் ரூமில் ஷூட் பண்ணியிருக்கேன், கர்டன்ஸ்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ஷாட் எடுக்கல ஃப்ளாஷ் ஆனாக இருந்துச்சு. இப்போ இந்த ஷாட் கிளிஃப் லைட்ஸை ஃபில்லாக யூஸ் பண்ணி எடுத்தது. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா கண்ணு ஆக்சுவலாக திறக்க முடியுது. இது பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கே சைட் பை சைட் காமிக்கிறேன். நைட் மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமராஸ்னு வரையில் நல்லா சாலிடான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சோனியோட IMX766 சென்சர். இது ஒரு 50 megapixel சென்சர். நம்ம ஓப்போ ஃபைண்ட் X5 Pro, ROG ஃபோன் 6 Pro அந்த மாதிரி ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு F1.8 ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேராக இருக்குது. IMX766 நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் நல்லா வைப்ரண்ட்டாக, கிறிஸ்பாக, நிறைய டீட்டெயிலோடு இருந்தது. செகண்ட்ரி இன்னொரு 50 megapixel சென்சர், இந்த தடவை சாம்சங்கோட JN1. இது F2.2 லென்ஸோட பேராக இருக்குது, 114 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ. கைஸ், இந்த ஃபோனில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஓகே, அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் இங்கே 3 கேமரா கொடுக்காமல் 2 கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், டெலஃபோட்டோ கொடுத்துருந்தா நான் ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்க மாட்டேன். பட் எல்லோரும் பண்ணுற மாதிரி 3 கேமரா இருக்குன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்ரோ டெப்த் சென்சர் அப்படின்னு ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் 2 யூசபிள் கேமராஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். மற்றபடி பில்ட்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொரில்லா கிளாஸ், என்ன வெர்ஷன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. சைட்ஸ் அலுமினியம், இது வந்து 100% ரீசைக்கிள்டு அலுமினியம். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸ் கூட 50% ஒன்று பயோபேஸ்ட் இல்லைனா ரீசைக்கிள் சோர்சஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் மினிமைஸ் பண்ணுறோம், அதுக்காக சார்ஜரை கட் பண்ணுறோன்னு மட்டும் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதோ பண்ணியிருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குது. டிப்பிக்கலாக எனக்கு அந்த மாதிரி பில்ஸ் பிடிக்காது, நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். IP53 ரேட்டிங் இருக்குது, ஸ்ப்ளாஷஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. 8.3 mm திக்னஸ், வெயிட் 193 gram. ஸோ நல்லா ஸ்லீக்காக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh, 33 watt USB PD சார்ஜிங் சப்போர்ட்டோட. பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே மோட்டோரில் H30 யூஸ் பண்ணி பார்க்கல, அதில் இதோட கம்மியான கெப்பாசிட்டி பேட்டரி. பட் அதே சிப் தான், ஸ்னாப் ட்ராகன் 778G+. இதே மாதிரி ஸ்டாக்கஷ் இன்டர்ஃபேஸ்.
ஓ யா இன்டர்ஃபேஸ் நத்திங் ஓஎஸ் தான் இங்கே அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர். அதில் பெருசாக எதுவும் அவங்க இன்க்ளூட் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப ஸ்டாக்கிஷ் இன்டர்ஃபேஸ், நத்திங் ஆப், நத்திங் ஸ்டோர், நத்திங் மோட், அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே கிடையாது. வெறும் 23 ஆப்ஸ் தான் ப்ரீலோடடாக இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட கூகுள் ஆப்ஸ். சில கஸ்டமைசேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலே ரெண்டு பெரிய குவிக் டாகிள்ஸ், வைஃபை, டேட்டா, ஹாட்ஸ்பாட் எல்லாமே ஒன்றுத்தில் கம்பைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ஃபீச்சர்ஸில் போனீங்கன்னா டெஸ்லா இருந்துச்சுன்னா, டெஸ்லா இருக்கிறவங்களுக்கு லாக் அன்லாக்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாமே ஸ்டாக் தான். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது. 120 Hz ரெஃப்ரெஷ், 240 Hz டச் சாம்பிளிங், ப்ளஸ் அந்த 778G ப்ளஸ்ங்கிறது ஸ்னாப் ட்ராகனே ஜென்வன் கிடையாது கண்டிப்பாக. பட் டே டு டே யூஸ்க்கு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டிஸ்பிளே 6.55 inches, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், ஆமுலெட், 10-bit பேனல், 1200 நெட் பீக் பிரைட்னஸ், HDR10+ சப்போர்ட் இருக்குது, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்லா லவுடாக இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது. செல்ஃபி கேமரா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன். செல்ஃபி கேமரா பற்றி பேசல. இது சோனியோட IMX471, 16 MP சென்சர், F2.45 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. எடுத்த செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. அஃபிஷியல் ப்ரைசிங் இந்த பாயிண்ட்டில் எனக்கு தெரியாது, பட் லீக்ஸ் வச்சு பார்க்கல 30-32,000 வரணும். ஸோ ஒன் ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் பண்ண அதே விஷயத்தை இங்கே நத்திங் பண்ண ட்ரை பண்ணல. எஸ் ஸ்டார்டிங்கில் ஒன் ப்ளஸில் கால் பே தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணாப்பில், இங்கேயும் கால் பே தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாப்பில் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே ஃபார்மெலாம் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா ஒன் ப்ளஸ் ஒனில் டாப் ஸ்பெக்ஸ், ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ், பட் ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தாங்க. இங்கே ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸும் அவங்க கொடுக்குற மாதிரி தெரில. ரொம்ப இருக்கிறதுலேயே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனியும் ஆஃபர் பண்ணுங்கிற மாதிரியும் தெரியல. இங்கே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது சூப்பரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்தளவுக்கு இருக்குமாங்கிறத நம்ம ரிவ்யூவில் தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்சஸ். ஸோ அது ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த நத்திங் ஃபோன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாங்குறதுக்கு வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? நீ தான் ஏன் பதில் சொல்லணும்னு சொல்லாதீங்க. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணனா கண்டிப்பாக அதில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வாங்குறதுக்கு வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பில்டப் பண்ண ஹைப்புக்கு ஓரளவுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சென்வேஸ் கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பை.